வெல்கம் டு காயல் ஆர்கானிக்ஸ். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நாம் பெர்ஃப்யூம் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டாக வரப்போகுது. ஃபஸ்ட் பார்ட்டில் பெர்ஃப்யூமை பற்றின சில பேசிக், அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி. செகண்ட் வீடியோவில் பெர்ஃப்யூமை நம்ம எப்படி வீட்டில் நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெர்ஃப்யூம்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக மேக்ஸிமம் பெர்ஃப்யூம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பெர்ஃப்யூம்க்குனே ஒரு லென்த்தியான பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த பெர்ஃப்யூமை எங்கே தயாரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் தான் ப்ரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் பீரியட்லேயே இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு தபுத்தி அப்படிங்கிற பெர்ஃப்யூம் மேக்கர் தான் ரெக்கார்ட் பண்ணி, அதாவது பக்காவான ஃபார்முலாவில் பெர்ஃப்யூமை ரெடி பண்ணியிருக்காரு. பெர்ஃப்யூம் ஒவ்வொரு செஞ்சுரியிலையுமே ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், ஃப்ளார்ஸ், வுட்டு இதில் வந்து அது எக்ஸ்ட்ராக்டை எடுத்து ஆயில் பேஸில் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது நிறையா ஆல்கஹால் பேஸில் வந்து நமக்கு பெர்ஃப்யூம் கிடைக்குது. ஓகே, பெர்ஃப்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃப்ளவர், ஃப்ரூட், உட்டி இந்த பொருட்களை டிஸ்டிலேஷன் மெத்தடில் எக்ஸ்ட்ராக்டாக தனியாக எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை ஏதாவது ஒரு சால்வெண்ட்டோட டைலூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதா பெர்ஃப்யூம் சொல்கிறோம். பெர்ஃப்யூமை எசென்ஷியல் ஆயிலையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். சேம் அதே மாதிரி இந்த எசென்ஷியல் ஆயிலையோ ஆர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலையோ நம்ம டைலூட் பண்ணுறதுக்கு ஒரு சால்வெண்ட் தேவைப்படுது இல்லைங்களா, அது ஆயிலாகவும் இருக்கலாம் ஆர் ஆல்கஹாலாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு ஃபிக்ஸாட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஃபிக்ஸாட்டிவ்லேயும் ரெண்டு டைப் இருக்குது, ஆர்கானிக்காகவும் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்குது. ஸோ பெர்ஃப்யூம் ரெடி பண்ணோம் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் ஆர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் கண்டிப்பாக ஒரு சால்வெண்ட் வேணும், அது கூட ஒரு ஃபிக்ஸாட்டிவ் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பெர்ஃப்யூம் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பெர்ஃப்யூமில் 5 கேட்டகரி இருக்குது. அது எப்படி பிரிக்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் ஆர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோட கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி 5 கேட்டகரியை நம்ம அதை பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸோட கான்சென்ட்ரேஷன் 15-40% இருக்கும். ஸோ லாங் லாஸ்டிங் பார்த்தீங்கன்னா 6-8 hours இருக்கும். சேம் அடுத்து செகண்ட் ஒன் பெர்ஃப்யூமில் 15-20% அதோட லாங் லாஸ்டிங் 4-5 hours இருக்கும். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம் ஒருவேளை நம்ம அந்த சால்வெண்ட் வந்து ஆல்கஹால் பேஸாக இருக்குது அப்படின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரியை வந்து நம்ம தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் ஆல்கஹால் பேஸ் கம்மியாக இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாமல் இருக்கும். இது ஃப்ராக்ரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 கேட்டகரி பார்த்தீங்கன்னா டாய்லெட், காலன் அண்ட் ஃப்ரைஷ். இதோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து 5-15%, செகண்ட் 2-4% தான் இருக்கும், லாஸ்ட் ஒன் 1-3% தான். மேக்ஸிமம் லாஸ்ட் ஒனில் வந்து வாட்டர் தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம லாஸ்ட் ஒன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம போகும்போது என்ன டைப் ஆஃப் பெர்ஃப்யூமை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வாங்கணும். மேக்ஸிமம் பெர்ஃப்யூம் வாங்கும்போது அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா இப்போ ஃபிக்ஸேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஃபிக்ஸேட்டிவை தான் ஆட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நேச்சுரலான ஃபிக்ஸேட்டிவை வச்சு நம்ம எப்படி பெர்ஃப்யூம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பெர்ஃப்யூம்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் டைப்ஸ் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி நம்ம ஓனாக பெர்ஃப்யூமை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காயல் ஆர்கானிக்ஸ் யூடியூப் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.